வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன். இது எப்படி நம்ம ஈஸியாக பார்க்குறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி சம்ஸ்லாம் நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க, குவஸ்டின்ஸில் அதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்தாலே அதில் ஏதாவது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதை எப்படி சிம்பிளாக இது பண்ணுறது, இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எப்படி சிம்பிளாக போடுறது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கிறேன். இது வந்து ஏ, இது வந்து ஏ பி, இது வந்து பி. ஸோ இந்த மாதிரி வந்திருந்தால் இங்கே நடுவில் ப்ளஸ் சிம்பிள், இங்கே கீழே மைனஸ் சிம்பிள் வந்திருந்தா, ஸோ சிம்பிளாக நம்ம எப்படி போடுறது, மேலே உள்ள ஏ ப்ளஸ் பி, கீழே ஏ மைனஸ் பி, இவ்வளோ தான். இந்த மாதிரி போட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 3 + 4 / 3 - 4 = 7 - 1 = -7. ஸோ இதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இது வந்து ஏ, இது வந்து ஏ பி, இது பி. ஸோ இது ஏ, இது வந்து பி. ஸோ அதே மாதிரி தான் ப்ளஸ் வந்திருக்கு, கீழே மைனஸ் வந்திருக்கு. ஸோ 12.4 + 3.4 - 3.4 இதுக்கு 15.8/9. ஸோ இது நம்ம எப்படி சிம்பிளாக அடிக்கலாம், 1.7 something. ஸோ இது நம்ம ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி தான் கீழே உள்ளது. ஸோ இது வந்து இது ஏ, ஏபி, இது வந்து பி. ஸோ இதே மாதிரி தான். ஸோ அது எக்ஸாம்பிள்ஸுக்காண்டி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்சர் நீங்கள் போடுங்க. ஆன்சர் பார்க்கலாமா, 5 + 4 / 5 - 4 9/1, ஆன்சர் 9. ஸோ இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பார்க்கறது தான் பெருசாக இருக்கும், ஆனால் வந்து நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அடுத்தது இந்த ஸ்கொயர் ரூட் மாடலில் வர்றது, அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே பண்ண வேண்டியதில்லை. இங்கே இந்த சிம்பிள் வந்து ப்ளஸ் வந்திருக்கா மைனஸ் வந்திருக்கான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணலாம். இங்கே மைனஸ் வந்திருக்கா, எல்லாத்துக்கும் நீங்கள் இதை வந்து கண்டுபிடிக்க தேவையில்லை. இந்த இதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சா போதும், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா 106. இப்போ மைனஸ்ன்னு வந்திருக்கா, 106 முன்னாடி உள்ள பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். 106 முன்னாடி உள்ளது 100. ஸோ 100 ஸ்கொயர் ரூட் வந்து 10. இதுதான் ஆன்சர். நீங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே மைனஸ் வந்திருக்கா ப்ளஸ் வந்திருக்கான்னு மட்டும் பாருங்கள். மைனஸ் வந்திருந்தால் இதுக்கு முன்னாடி உள்ள பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு பார்க்கணும். 100 தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் வந்து 10. ஸோ இது அடுத்தது போடுறா, அதில் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து ப்ளஸ் வந்திருக்கா. ஸோ அப்போ இதுக்கு மட்டும் 43 அடுத்து உள்ள பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அடுத்து உள்ளது என்ன அப்படின்னா 49. இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்க அப்படின்னா 7. இதுதான் ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும், இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே இது அடுத்த இது உள்ளே உள்ளது எல்லாமே சேமாக வந்து ப்ளஸ் சிம்பிள் வந்திருந்தாலும் நீங்கள் ஒன்றும் இது பண்ண தேவையில்லை. அடுத்து உள்ள இதுக்குள்ளே அடுத்தது ப்ளஸ் வந்திருக்கா, அடுத்த ஸ்கொயர் ரூட் என்னன்னு பாருங்கள், √49. அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் மட்டும் போதும், பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுத்தால் மட்டும் 7. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபினிட்டி வந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி சம் அடுத்த மாடல் ஸோ இடையில் உள்ள ப்ளஸ் சிம்பிள் வந்திருக்கு. ஸோ 22 அடுத்த உள்ள பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் √25. இதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 5. ஸோ இதில் அடுத்து வந்து மைனஸ் வந்திருக்கு.
மைனஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா முன்னாடி உள்ளது எடுக்கணும், ப்ளஸ் வந்துருந்தால் அதுக்கு அடுத்து, மைனஸ் வந்து அதுக்கு முன்னாடி உள்ளது. இப்போ 19க்கு முன்னாடி உள்ள பெர்ஃபெக்ட் ஸ்கோர் இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரூட் 16 வருமா, அப்போ அதுக்கு வந்து 4 ஆன்சர். ஸோ இதில் வந்து மைனஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து உள்ளது, இதுக்கு அடுத்து உள்ளது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 ஸ்கொயர் வருமா, 36 இருக்கா. அப்போ இதுக்கு வந்து நீங்கள் வந்து 1லேருந்து 25 வரைக்கும் ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் இது வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். 5 ஸ்கொயர்னா எவ்வளோ, 6 ஸ்கொயர்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், 1லேருந்து 25 ஸ்கொயர் வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 6. ஸோ அடுத்து வந்து மல்டிப்ளிகேஷனில் வந்திருந்தா என்ன பண்ணுறது, இதுவரைக்கும் ப்ளஸ் மைனஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி வந்திருந்தா ரொம்ப சிம்பிள், ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் போட்டுடலாம். ஸோ இது வந்து எப்படின்னா உள்ள நம்பர் அப்படியே எடுத்து எழுதிடணும், அவ்வளோதான். அடுத்த உள்ள நம் இது அடுத்து அதே தான், 30. அடுத்ததுக்கு 27. ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், இதே ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம ரொம்ப ஈஸியான ஸ்டெப்லாம் நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ அதனால் தொடர்ந்து இதை பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.